ஏ காய்ஸ், வெயில் காலத்தில் நம்ம பண்ணுற காமனான ரெண்டு விஷயங்கள் பல உடல் பாதிப்பை உண்டு பண்ணுது. அது உங்களுக்கு புரிய வைக்க தான் இந்த பதிவு. ஏற்கனவே வெயில் காலம் கோடைக்காலம் பற்றி சில விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். இப்படி இந்த முக்கியமான விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த பதிவு மூலமாக. காஃபி இல்லைன்னா சர்க்கரை இருக்கிற குளிர்பானங்கள், நான் பேர் குறிப்பிட விரும்பல, புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து அதிக குடிச்சிங்கன்னா, சி நார்மலாக குடிக்கிறதோட கோடைக்காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் குடிக்கணும். ஏன்னா தட் காசஸ் டீஹைட்ரேஷன். உடலில் இருக்கிற நீராக இருக்கட்டும், உடல் எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்லுவோம், சில கனிமங்கள், இதெல்லாமே வந்து வெளியே அதிகம் போகக்கூடாது, முக்கியமாக கோடை காலத்தில். கோடை காலத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதிகமாக வேர்க்கும், சூட்டில் வந்து வி லூஸ் ஃப்ளூட் இந்த பாடி. பெருசாக நம்ம பண்ணுற தப்பு காஃபி அதிகம் குடிக்கிறது. ஸ்ட்ரெஸ்னால் காஃபி அதிகம் குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்கள் நல்லதுக்கு நான் சொல்கிறேன், காஃபி எவ்வளோக்குள்ளே நீங்கள் அதிகம் கொடுக்குறீங்களோ, கெஃபீன் இருக்குது அதில், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், கெஃபீன் காசஸ் டீஹைட்ரேஷன். உடம்புல இருக்கிற அந்த நீர்த்தன்மையை, உடம்புக்கு தேவையான அளவு நீரை வந்து, தேவையான நீர்னு சொல்கிறதோட அளவுக்கு அதிகமாக நீரை வெளியேற்றிடுது உடம்புலேருந்து, கெஃபீன் முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது குளிர்பானங்கள், அந்த பேர் சொல்ல உடம்புல புரிஞ்சுக்கோங்க, குளிர்பானங்களும். ஏன்னா நம்ம வெயிலுக்கு வந்து நம்ம அந்த தாகத்துக்கு வந்து நம்ம குடிக்கும்போது ரொம்ப இனிப்பாக நல்லாயிருக்கும். பட் அது என்ன பண்ணுதுன்னா, சுகர் அதில் இருக்கு இல்லையா, குளுக்கோஸ் சுகர், இட் எகெயின் இன்னோ இன்சுலின் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க. நான் சயின்டிஃபிக்காக நிறைய பேசி உங்களுக்கு குழப்ப விரும்பல, சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. தட் ஆல்சோ காசஸ் டீஹைட்ரேஷன். உடம்புல இருக்க நீரை தேவையில்லாமல் அதிகமாக வெளியேற்றிடும், அதுவும் சுகர் ஆல்சோ காசஸ் தட். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் பண்ணாதீங்க. காஃபி குடிக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் குறைச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு இன்னும் 6 கப், 7 கப், 8 கப் குடிக்கிறவங்கள நான் பார்க்குறேன். ஸோ அட்லீஸ்ட் ரெடியூஸ் இட் டு 3 to 4 அதிகம் தான், அட்லீஸ்ட் 3 கப்ஸ் அ டே, காலையில் மத்தியானம் நைட், மேபி நைட் நான் சொல்ல மாட்டேன், காலையில் மத்தியானம் ஏர்லி ஈவினிங் 2 கப்ஸ் இஸ் ஐடியல். பட் உங்களுக்கு முடியலன்னா அட்லீஸ்ட் ஸ்டிக் டு 3 கப்ஸ். ஸோ த பாயிண்ட் இஸ் ரெடியூஸ் யுவர் காஃபி இன்டேக். காஃபி குடிக்கிறத குறைச்சிக்கோங்க, குளிர்பானங்களை குறைச்சிக்கோங்க. ரீப்ளேஸ்மெண்ட் நான் எப்பயுமே சொல்கிறேன், ஏற்கனவே பேசியிருக்கேன், இளநீ குடிங்கன்னு. இளநீ வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஸோ அண்ட் ஹைட்ரேஷன், சரி எப்படி டாக்டர் நம்மளை ஹைட்ரேட் பண்ணிக்கிறதுன்றதை பற்றி கேட்குறவங்களுக்கு அதை பற்றி நான் ஒரு பதிவு பேசியிருக்கேன், அதை பாருங்கள். தண்ணி குடிக்கிறது ஹைட்ரேஷன் நிறைய பேர் நினைக்கிறீங்க, அது கிடையாது. தண்ணி இன்ஃபேக்ட் அதிகமாக குடிச்சிங்கன்னா அது ஆபத்து தான் உடம்புக்கு, முக்கியமாக கோடை காலத்தில். நம்மளாருக்கு ஒரு தப்பான விஷயம் புரிஞ்சுக்கிறது, தண்ணி கோடை காலத்தை அதிகம் குடித்தா உடம்புக்கு நல்லதுன்னு. ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் பேசியிருக்கேன், அதையும் பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள், நம்ம வந்து வழி வழியாக தப்பாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம உடம்பு நம்ம காப்பாற்றிக்கலாம். ஐ மீன் கண்ணுக்கு தெரிஞ்சே நம்ம உடம்புக்கு நம்ம தப்பு பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ தீஸ் ஆர் த பேசிக் ஃபண்டமெண்டல் திங்ஸ். ஒரு ஒரு மனிதருக்கும் இந்த பேசிக் புரிதல் இருக்கணுன்றது என்னோடய ஒரு ரிக்வெஸ்ட். ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். ஷேர் பண்ணுங்கள் இது புரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு. நன்றி.